Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்று சனிக்கிழமை சனி பகவானின் ஆசியை பெற சகல தோஷங்களும் நீங்க இன்று மதியம் என்ன சமைக்கலாம் வாருங்கள் பார்ப்போம். சனிக்கிழமை என்றாலே சனி பகவானுக்கு உரிய தினம் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றே. சனிக்கிழமை தினமான இன்று சனி பகவானின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றாலும் நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் நம் வாழ்க்கையில் வராமல் இருக்க வேண்டும் என்றாலும் இன்று மதியம் என்ன சமைக்கலாம் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சனிக்கிழமை சனி பகவானோடு சேர்த்து பெருமாளையும் நாம் வழிபட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்ன என்பதையும் இப்போது தெரிந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தினமான இன்று மதியம் புளி குழம்பு வைப்பது நல்லது. அதில் அவரவர்களுக்கு விருப்பமான காய்கறி சேர்த்து கொள்ளலாம். கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய், இப்படி எந்த காய் வேண்டுமென்றாலும் சேர்த்து புளி குழம்பு வைத்துக் கொள்ளுங்கள். கட்டாயம் புளி குழம்பு வைக்க வேண்டுமென்றால் அதில் நல்லெண்ணெய் சேர்ப்போம். நல்லெண்ணெய் சனி பகவானுக்கு உரியது. சனி பகவானுக்கு உகந்த எல்லையும் நம் சமையலில் சேர்த்து கொள்வது நல்லது. குழம்பிற்கு அரைக்கும் மசாலாவில் ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்து அரைத்து ஊற்றி குழம்பு வைத்துக் கொள்ளலாம். உளுந்தினால் செய்யப்பட்ட வடை, கொள்ளு சுண்டல், எள்ளுருண்டை, வேர்க்கடலை உருண்டை போன்ற பொருட்களை பூஜை அறையில் நெய்வேத்தியமாக வைக்கலாம். நாவல் பழம் சனி பகவானுக்கு உரிய பழமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இந்த பழத்தையும் பூஜை அறையில் இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. சனிக்கிழமை கட்டாயம் தயிர் சாதம் சாப்பிட வேண்டும். காரசாரமாக சூடு சம்பந்தப்பட்ட உணவு வகைகளால் உடல் சூடு ஏற்படும். அந்த சூட்டை தணிக்க தயிர் சாதம் அவசியம்தானே. மதிய உணவிற்காக நீங்கள் செய்யும் சாப்பாடு பச்சரிசி சாதமாக இருந்தால் மிகவும் நல்லது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. வாழை இலையை போட்டு சாதத்தை போட்டு முதலில் அந்த சாதத்தில் ஒரு கைப்பிடி அளவு சாதத்தில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பிசைந்து சனி பகவானை நினைத்து சாப்பிடுவது சனி பகவானின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுத்தரும். இது தவிர புளி சாதம், எள் சாதம் போன்ற கலவை சாதங்களையும் நம் வீட்டில் செய்யலாம். சரி, சனி பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கவும் சனி பகவானின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறவும் எதற்காக பெருமாளையம் சேர்த்து வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்கள். சனி பகவான் புரட்டாசி மாத சனிக்கிழமையில்தான் அவதரித்ததாக நம்முடைய புராணங்கள் சொல்கிறது. இதனால்தான் சனி பகவானால் ஏற்படும் கெடு பலன்கள் குறைவதற்கு காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானை வணங்க வேண்டும் என்றும் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சனிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரிபோட்டு தீபம் ஏற்றி சனி பகவானை மனதார நினைத்து எள்ளுரண்டை நெய்வேத்தியமாக படைத்து சனி தோஷம் நீங்க வேண்டும் என்று தொடர்ந்து 11 வாரங்கள் வேண்டிக் கொண்டால் 7.5 சனி, அஷ்டம சனி போன்ற தோஷங்கள் இருப்பவர்களுக்கு கூட பிரச்சனைகளின் தாக்கம் வெகு விரைவாக குறையும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி.